வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது இந்த வீடியோவில் என்ன டாபிக் அப்படின்னு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாரு. ஸோ அது என்னென்னு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். ஸோ அது என்ன டவுட் கேட்டிருந்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ எனி ஸ்டாக், அது இண்டெக்ஸ் ஸ்டாக்னே வச்சுக்கலாம். அந்த டைமில் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு நினைக்கும்போது கீழே வந்து லாஸ் ஆகிறாங்களே, ஏன் அது அப்படின்றது தான் இந்த க்வெஸ்சன். ஸோ அதுக்குண்டான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஸ்டாக்ன்றது இப்படி மேலேயே இப்படி இறங்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த இடம் வந்து இந்த இடம். ஸோ இதை வந்து அப் அப்படின்னு சொல்லுவாங்களா, இதை வந்து டவுன், சரிங்க, இதை வந்து ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும், பழைய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரியும். இது வந்து சப்போர்ட். ஸோ என்ன இந்த சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாக் இதுக்கு கீழே போகாது, இதுக்கு மேலே போகாது. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் இங்கே வந்து இப்படி மேலே போகும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணம், இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகும். அதேமாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்டாக் இதுக்கப்புறமா கீழே வரும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஓகேங்களா? தெரியலன்னா இப்போ தெரிஞ்சிங்க, யாருன்னா நியூவாக இருக்கீங்க அப்படின்னா. இப்போது இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் அப்படின்னா எதை இதை வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம்? ஸோ ப்ரீவியஸாக அந்த சார்ட் வந்து இந்த இடத்துல இந்த சப்போர்ட், இதை வந்து S1-12 சொல்லுங்களா, இந்த இடத்துலருந்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி கரெக்டாக இதை வந்து நம்ம கிராஃப் போடும்போது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும்னா, ஸோ அப்போ இங்கேருந்து எல்லாமே வந்து ஒரு சைக்காலஜிக்காக இதுதான் சப்போர்ட்டு, இதுக்கப்புறமா மேலே போகும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஓகேங்களா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த இடம் வந்து லாஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த இடம் வந்து ஒரு டவுன் ஒன்று வருது, ஏன் இது நடக்குது? ஆனால் இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் பை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு டவுன் வந்துட்டு இந்த ரீட்டைலர்ஸ் ஏன் வந்து லாஸ் அடையிறாங்க, ஏன் உங்களுடைய பணம் இழக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, மார்க்கெட்டுன்றது ஒரு சைக்காலஜி. ஸோ எல்லாருடைய மைண்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும்போது இறங்குதுன்னு வைக்கிங்களா, இந்த ஸ்டாக், இந்த இது ஒரு ஸ்டாக்னு வச்சுங்க, ஏதோ ஒரு ஸ்டாக் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கே வச்சிங்களா, பட் ஆனால் கம்பெனியில் எல்லாமே நல்ல நியூஸ் தான். கம்பெனி பற்றி பேட் நியூஸ் எதுவுமே கிடையாது, பேலன்ஸ் ஷீட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க, ஓகேங்களா? அவங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டு, அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது அந்த இண்டெக்ஸோட சேர்ந்து இந்த ஸ்டாக்கும் வந்து இறங்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடத்துலலாம் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா இன்வெஸ்டர்ஸ், அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இங்கேருந்து வந்து லாபம் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ லாபம் பார்க்கும்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்து சப்போர்ட் வரும். இந்த சப்போர்ட் வந்துட்டு பிறகு என்ன பார்த்திங்கன்னா, ஸ்டாக் நல்லா இருக்குது, ஓகேங்களா? பட்டு இங்கே வந்து வாங்கினவங்கலாம் இந்த இடத்துல லாபம் பார்த்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வாங்குறதுக்கு வருவாங்க, ஏன்னா நல்ல ஸ்டாக்ன்றதுனால. அதே மாதிரி புதுசாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மளும் இந்த ஸ்டாக்கை பார்க்கறோம், பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இங்கே ஒரு சடன் ஃபால் இருக்கும். ஏன் அந்த ஃபால் இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால் இங்கே ஏன் நடக்குதுன்னு நான் சொன்னேன், மார்க்கெட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் மைண்டு. ஸோ எப்படி இருக்கும் இந்த இடத்துல மைண்ட், மைண்ட்னா யாருன்னா பணம் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸை வந்து மூவ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி நல்லா சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடம் வந்து ஸ்டாக் இங்கே வந்து சின்ன ஃபால் இருக்கும், அந்த ஃபாலில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய பணத்தை எல்லாமே பணமும் இருக்கவங்க வந்து எடுத்துடுவாங்க. ஸோ எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பை, அதாவது இதில் லாங் சொல்லுவாங்க, லாங்னா ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு வாங்கிறது. அடுத்து ஷார்ட், ஷார்ட்னா ஸ்டாக் வந்து டவுன், ஓகேங்களா? ஸ்டாக் கீழே போனால் லாபம், இது மேலே போனால் ப்ராஃபிட், கீழே போனால் ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல அந்த இந்த சப்போர்ட்டை டச் பண்ணோன்னு, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 200-day மூவிங் ஆவரேஜை வந்து டச் பண்ணிடுச்சின்னு வச்சுங்களா, லோவை, ஓகேங்களா அந்த ஸ்டாக்கு. ஸோ அதனால் 200-day ஆவரேஜ் ப்ரைஸை வந்து அது வந்து டச் பண்ணுதுன்னு போது, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எல்லாருடைய பார்வையும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ மார்க்கெட் மைண்ட்ன்றது, ஸோ இந்த இடத்துல இந்த லாங் ஷார்ட்ன்றது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க.
ஸோ இப்போ நல்லா பாருங்களா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் இருக்குது, 1000 ருபீஸ் வந்து 100 இருக்குது. நான் இந்த இடத்துல ஒரு பை மேலே போகும் அப்படின்னு நினச்சி நான் இன்ட்ராடேவோ ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். நான் வந்து இந்த இடத்துல 100 ருபீஸ்க்கு நான் ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறேன். பை பண்ண பிறகு என்னுடைய ஸ்டாப் லாஸ் நான் இன்ட்ராடேல வச்சுங்களா, அந்த இடத்துல தான் ஷார்ட் ஃபால் அதிகமாக காட்டும். என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 95 ருபீஸ் வந்தால் என்ன ஆகணும், லாஸ்டில் வெளியே வந்துடணும். எவ்வளோ ருபீஸ் ஃபைவ்ல லாஸ்ட்டில் வந்து நான் வெளியே வந்தோம். குவான்டிட்டி வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ 5 ரூபாய் லாஸ் வந்தால் நான் வெளியே வந்துடுவேன். நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை தான் ஃபாலோ, மேக்ஸிமம் அந்த 1:1, 1:2, அதாவது ப்ராஃபிட் 1%னா லாஸ் 2%. ஸோ அது அவங்களுடைய மைண்டு, ஓகேங்களா. இது எல்லாத்துக்குமே இன்ஸ்டிடியூஷனல் பயர்ஸ்க்கு தெரியும், ஓகேங்களா, சாரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடம் வந்து இந்த மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய மைண்டு இருக்கும் அப்படின்னு அவங்களோ. இப்போ உங்களால் வந்து இந்த இடத்துல வந்து 50 ருபீஸ் ஸ்டாப் லாஸாக போட முடியாதுங்க. ஏன்னா உங்களுடைய பணம் வந்து 50% நீங்கள் எழுந்துருங்க. இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா 50% ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 வந்து உங்களுக்கு வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அந்த மினிமம் லெவலில் தான் மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்போ இங்கே வந்து அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, மேலே போகும் அப்படின்னு நினச்சி வாங்குவாங்க. சரி, இது வந்து யார் ரீட்டைலர்ஸ் பண்ணுறாங்க, ரீட்டைலர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது அடுத்து இன்ஸ்டிடியூஷனல்ஸ் என்ன பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அவங்கக்கிட்ட லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது பணம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, அதிகமான பை பண்ணுவாங்க. இந்த இடத்துல பை பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸ் அவங்களுக்கு கிடைக்காதுங்க. ஸோ எக்ஸாம்பிள், இங்கே வந்து 100 ருபீஸ் இருக்குது அந்த ஸ்டாக்னுடைய ப்ரைஸ்னாவும், நீங்கள் வந்து 1 லட்சம் குவான்டிட்டி போட்டிங்க அப்படின்னா அந்த 1 லட்சம் குவான்டிட்டி உங்களுக்கு 100 ருபீஸில் கிடைக்காதுங்க. எப்படி கிடைக்கும், 99, 98, 97. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 பைசாவாக வந்து உங்களுக்கு இதுவில் காட்டும், ஓகேங்களா. 99.5 ருபீஸ், 99.10 ருபீஸ், 99.15 பைசாவில் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நான் எக்ஸாம்பிள் வந்து ரூபாயில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இவங்களுக்கு வந்து இங்கே பை பண்ணுறாங்க இல்லைங்களா, இங்கே பை பண்ணும்போது இவங்களுக்கு ஒவ்வொரு ப்ரைஸாக தான் கீழே தான் கிடைக்கும், ஓகேங்களா. ஏன்னா இவங்களுக்கு மேலே போனால் தான் லாபம், பட் ஆனால் வந்து கீழ் ப்ரைஸில் தான் கிடைக்கும். பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 99, 98, 97 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே எல்லாருடைய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் ஓவராலாக அவங்க கணிச்சு வச்சுருப்பாங்க இந்த 95 தான் அப்படின்றதுனா, அப்போ அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட பணம் வந்து ஸ்டாக்ஸை வாங்கும்போது அந்த 95 ருபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் நிறையா அந்த 97, 98 ஒரு சிலரில் போட்டுருப்பாங்க, அதெல்லாம் வேணாம். நான் மேஜராக சொல்கிறேன், மேஜராக என்னுடைய மைண்ட் சொன்னேன். அந்த மைண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த வேல்யூவில் இருக்கும். இது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் இப்போ இங்கே மாதிரி, இப்போ உங்களை மாதிரி வந்து பல லட்சம் பேர் இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தான் போடுவாங்கன்னு தெரியும். அவங்களால அவ்வளோ பணத்தை இங்கே புஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழ் லெவலில் கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து கீழே கிடைச்சாலும் பரவாயில்ல, ஓகேங்களா, அவங்களுடைய கான்செப்ட். பட் ஆனால் அவங்களுக்கு ஸ்டாக் இங்கே வந்து கிடைக்கும். இங்கே கிடைக்கும்போது உங்களுடைய ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் ஆகிடும், அதாவது உங்களுடைய ஸ்டாக்ஸெல்லாம் நீங்கள் விற்றுலாம். இந்த 95 வந்தால் நஷ்டத்தில் போயிடலான்றதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டாக்காக கிடைச்சிடும், ஓகேங்களா. நீங்கள் விற்கிறீங்க 95 அவங்க வந்து அந்த ப்ரைஸில் வந்து வாங்கிடுறாங்க. சரி, அதனால் ஃபால் வந்து இங்கே வந்து ஃபால் ஒன்று காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆயிடுச்சு, ஃபால் வந்து வந்துடுச்சு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன ஆகுதாங்க, லாஸ் ஆகுதாங்க, ஓகேங்களா. சரி, இந்த இடத்துல ஒரு சின்ன அப் ஒன்று வரும், வெறும் டவுனே இருக்காதுங்க. இங்கே வந்து அப் அப்படின்னு இருக்கும், ஒரு ஸ்விங் ஸ்டார்ட் ஆகும், அதாவது அப்படி போய் அப்படி போகும். இது பேர் தான் வந்து ஸ்விங் அப்படின்னு. இந்த ஸ்விங் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த அப் ஏன் வருது அப்படின்னா, சார் நம்மளாட்ட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து வாங்குவாங்களே, வாங்கி வச்சுருப்பாங்களே, ஸ்டாக் மேலே போனால் விற்கலான்னு இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷனல்ஸ் ஷார்ட் போடுவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் வந்து இப்போ லிக்விடிட்டி பணம் அதிகமாக வச்சுக்கணும், அதிகமான குவான்டிட்டியில் ஷார்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்னா என்னவும், ஸ்டாக் கீழே போய் கீழே போக போக அவங்களுக்கு வந்து லாபம், ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல அவங்க வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் வந்து அதனால் கிடைக்காது அவங்களுக்கு அதிகமான குவான்டிட்டினால். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதில் தான் வந்து கிடைக்கும். இங்கே நல்லா நல்லா கவனிச்சிங்க, இந்த இடம் அவங்க ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு மேலே 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 தான் ப்ரைஸ் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துல ஸோ 101, 102, 103 ஸோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே வந்தால் தான் ப்ராஃபிட், ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் ஏன் அப் ஆகுது கொஞ்சம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இங்கே நம்ம வாங்கி வச்சுருக்கோங்களா, ஒரு சிலர் லாபம் பார்ப்பாங்க ரீட்டைலரில். அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 100 வாங்கினவங்க இந்த 102 வரும்போது வந்து விற்பாங்க, அவங்களுடைய ஸ்டாக்கை 2 லாபத்தில் விற்பாங்கன்னு வச்சிங்களா. இந்த 2 லாபத்தில் நம்ம விற்கும்போது நம்ம விற்கிற ஸ்டாக் வந்து ஷார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து போகும், புரிஞ்சுதுங்களா? அதை ஷார்ட் பண்ணுறவங்கள அவங்க வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து கொடுக்கும், அவங்க வந்து வாங்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தலைக்கீழே வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இப்படி போயிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மறுபடியும் கீழே தான் வரும், ஏன்னா உங்களுக்கு கீழே போனால் தான் லாபம் இல்லைங்களா. ஸோ அப்போது இதில் யாருனுடைய மைண்டு இந்த ஷார்ட்டு லாங்கு யாருனுடைய மைண்டு அதிகமாக இருக்கோ, ஆனால் எல்லாருமே இந்த இடத்துல வந்து இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க, ஏன்னா அவங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்படி கீழே போகிறவங்களும் லாங் போகிறவங்களும் ப்ராஃபிட் பார்ப்பாங்க, ஷார்ட் போகிறவங்களும் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. மறுபடியும் ஸ்டாக் வந்து டவுன் ஆகுது இல்லையா, ஸோ அப்போது வந்து ஸோ அப்போ இந்த 2 இந்த மாதிரி நடக்கிறதுனால ரீட்டைலர்ஸ்னால் வந்து சமாளிக்க முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பைசா இல்லை, லிக்யூடிட்டி அந்தளவுக்கு இல்லை. லிக்யூடிட்டி இல்லாதனால நம்மளால ஸ்டாப்லஸ் போட்டு தான் ஆகணும். அவங்களுடைய ஸ்டாப்லஸ்னால் ஹெவியாக இருக்கும், அப் டவுன் சைடும் சரி அப் சைடும் சரி. ஸோ இதுதான் காரணம். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டாக் எப்படி கண்டினியூஸாக ரேலி ஆகும், இப்போ டவுன் டவுன் வந்துட்டு கண்டினியூஸாக ரேலி ஆகும்போது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரியல் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. ரியல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? இது வந்து எந்த ஸ்டாக்கில் எந்த பேட் நியூஸஸும் இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஸ்டாக் ஏன் இந்த இடம் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்றதுக்கு வந்து இதுதான் காரணங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.